ஹாய் டியர் டூர் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு டியர் டூர் சேனல். அடுத்தடுத்து லாக்டவுன் வந்தாலே உங்களை அங்கிட்டு இங்கிட்டு கூப்பிட்டு போக முடியாமல் வழக்கம் போல் ஒரு ஆய்வு தகவலை உங்களோட இந்த வீடியோவில் பகிர்ந்துக்கிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க நண்பர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்தியாவிலே அதிக மக்கள் தொகை கொண்ட நகரங்களை பற்றி தான். இதில் பெரும்பாலான நகரங்களை பற்றி நிறைய பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இந்த பட்டியலை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சரி, வீடியோக்குள்ளே போவோமா வியூவர்ஸ்? இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் 10வது இடத்துல இருக்கிறது ஜெய்ப்பூர். இந்தியாவோட பழமையான மற்றும் வரலாற்று சிறப்பு மிக்க நகரங்களில் ஒன்று ஜெய்ப்பூர். இது இந்தியாவோட பெரிய நகரங்கள் பட்டியலில் இருக்கிறது. இந்த பட்டியலுக்கு சிறப்பு தான் சொல்லலாம். ராஜஸ்தான் மாநிலத்தோட தலைநகரமாகவும் ஆரம்பம் முதலே இருந்து வருது ஜெய்ப்பூர். இந்த நகரத்தின் சுற்றளவு 187 சதுர மைல். இந்த நகரத்தில் சுமார் 31 லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க. பார்க்குற இடமெல்லாம் இளஞ்சிவப்பு சலவை கற்கள் கண்ணுக்கு அழகாக காட்சி அளிக்கிறதால இந்த நகரத்தை இளஞ்சிவப்பு நகரம்னு சொல்கிறாங்க. இந்த நகரத்தை சுற்றிலும் ஏராளமான கோட்டைகள் அரண்மனைகள் இருக்குது. அதனால் இந்தியாவிலே அதிக சுற்றுலா பயணிகள் வரவழைக்கிற நகரங்களில் ஒன்றாகவும் ஜெய்ப்பூர் இருக்குது. பரப்பளவில் 10வது இடத்துல இருந்தாலும் எத்தனை பெருமையோடு இருக்குது பார்த்தீங்களா ஜெய்ப்பூர். 9வது இடத்துல சூரத். இந்தியாவோட முக்கிய வணிக மற்றும் துறைமுக நகரங்களில் ஒன்று சூரத். குஜராத் மாநிலத்தோட பொருளாதாரத்துக்கு முக்கியமான நகரமாகவும் சூரத் மாவட்டத்தோட தலைநகரமாகவும் சூரத் இருக்குது. இந்த நகரத்தில் உணவு, வைரங்கள் மற்றும் ஜவுளி முக்கியமான வர்த்தகமாக இருக்குதுங்க. உலக அளவில் 90% வைரங்கள் இந்த நகரத்தில் தான் பட்டை தீட்டுறாங்க. இந்தியாவோட தூய்மையான நகரங்கள் பட்டியலில் சூரத் 3வது இடத்துல இருக்குது. அதோட உலக அளவில் வேகமாக வளர்ச்சி அடைகிற நகரங்கள் பட்டியலில் இது 4வது இடத்துல இருக்குது. இந்த நகரத்தோட பரப்பளவு சுமார் 126 சதுர மைல். நெரிசல் மிக்க இந்த நகரத்தில் 45 லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க. இந்தியாவோட முதல் ஸ்மார்ட் சிட்டி அந்தஸ்து இந்த நகரத்திற்கு கிடைக்க போகுது. இந்த பட்டியலில் 8வது இடத்துல இருக்கிறது இந்தியாவோட பிரபலமான நகரங்களில் ஒன்றான புனே. மகாராஷ்டிரா மாநிலத்தில் 2வது அதிகமான மக்கள் தொகை கொண்ட நகரம் புனே தாங்க. இந்த நகரத்தில் 2011 நிலவரப்படி 50 லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க. இந்தியாவிலே படிக்கிற வெளிநாட்டு மாணவர்கள் பாதிக்கும் அதிகமானவங்க இந்த நகரத்தில் தான் படிக்கிறதா சொல்கிறாங்க. இந்தியாவோட முக்கியமான பல உயர்கல்வி நிறுவனங்கள் இந்த நகரத்தில் இருக்குது. மோட்டார் வாகனங்கள் மற்றும் பொருட்கள் தயாரிக்கிற தொழிற்சாலைகள் நிறையவே இந்த நகரத்தில் இருக்குதுங்க. அத்தோட ஏராளமான ஆராய்ச்சி நிறுவனங்களும் இந்த நகரத்தில் இருக்குது. இந்தியாவின் பொருளாதாரத்தில் முக்கிய பங்களிக்கிற நகரங்களில் ஒன்றாகவும் புனே இருக்குது. 7வது இடத்துல இருக்கிற இந்தியாவோட பழமையான வர்த்தக நகரங்களில் ஒன்றான அகமதாபாத். குஜராத் மாநிலத்தோட தலைநகரமாகவும் அகமதாபாத் இருந்திருக்கு. இப்போவும் தலைநகராக இல்லாட்டியும் குஜராத் மாநிலத்திலே பெரிய நகரமாக இருக்கிறது அகமதாபாத் தான். இங்கே 63 லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க. இந்தியாவோட 2வது பழமையான பங்கு சந்தை இந்த நகரத்தில் செயல்படுது. பருத்தி தொழிலையும் 2வது பெரிய நகரமாக இருக்குது. இந்தியாவோட வேகமான வளர்ச்சி கொண்ட நகரங்களில் அகமதாபாத்தும் இருக்குது. கடந்த 2010 வருஷத்தில் இந்தியாவோட வேகமான வளர்ச்சி அடையும் நகரங்கள் பட்டியலில் அகமதாபாத் முதல் இடத்தை இருந்துச்சு. பழைய அகமதாபாத் யுனெஸ்கோ பாரம்பரிய நகரங்களில் பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கு. இந்தியாவிலே 6வது பெரிய மக்கள் தொகை கொண்ட நகரமாக ஹைதராபாத் இருக்குதுங்க. இப்போதைக்கு தெலுங்கானா மற்றும் ஆந்திரா ஆகிய 2 மாநிலத்துக்கும் ஹைதராபாத் தான் தலைநகரமாக இருக்குது. இந்த நகரத்தில் சுமார் 77.5 லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க. இந்த நகரத்தோட பரப்பளவு சுமார் 250 சதுர மைல். தெலுங்கானா மாநிலத்தோட பொருளாதாரத்துக்கு முக்கியமான ஆதாரமாக ஹைதராபாத் இருக்குது. இந்த நகரத்தில் 90% வேலைவாய்ப்பு சேவைத்துறை சார்ந்ததாக இருக்குது. இந்தியாவோட முத்து வர்த்தகத்திலேயே முக்கியமான நகரமாகவும் இந்த நகரம் இருக்குதுங்க. முன்காலத்தில் கொல்கொண்டா வைரங்களின் வர்த்தக மையமாகவும் ஹைதராபாத் இருந்திருக்கு. இந்த பட்டியலில் 5வது இடத்துல பெங்களூர் இருக்குது. இந்த நகரத்தில் சுமார் 85 லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க. தென்னிந்தியாவின் முக்கியமான நகரங்களில் ஒன்றாகவும் கர்நாடக மாநிலத்தின் தலைநகரமாகவும் பெங்களூர் இருக்குது. ஐடி நிறுவனங்கள் அதிகமாக இருக்கிறதால இந்த நகரத்தை சிலிகான் வேலி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நகரத்தோட பரப்பளவு சுமார் 274 சதுர மைல். இந்தியாவில் 2வது வேகமான பொருளாதார வளர்ச்சி கொண்ட நகரமாக பெங்களூர் இருக்குது. இந்தியாவோட பயோடெக்னாலஜி துறை மையமாகவும் இந்த நகரம் இருக்குது. இனிதான் ஹைலைட், 4வது அதிக மக்கள் தொகை இருக்கிற நகரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த சிட்டி எதுனா நம்ம சென்னை. சென்னையில் 87 லட்சம் மக்கள் வசிக்கிறதா புள்ளி விவரம் சொல்லுது. இந்தியாவின் பெருநகரங்களில் ஒன்றா இருக்கிற சென்னையோட பரப்பளவு சுமார் 459 சதுர மைல். ஆங்கிலேயர்கள் ஆட்சி காலத்தில் இருந்தே ரொம்ப முக்கியமான நகரங்களில் ஒன்றா சென்னை இருந்துட்டு வர்றது எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவோட மருத்துவ தலைநகரம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வெளிநாட்டில் இருந்து அதிக நபர்கள் சென்னைக்கு சிகிச்சைக்கு வர்றாங்க. இங்கு வசிக்கும் வெளிநாட்டுக்காரங்க எண்ணிக்கை மட்டும் 1 லட்சம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நாட்டின் மோட்டார் வாகனத்துறை நிறுவனங்கள் 33% நிறுவனங்கள் சென்னையில் தான் இருக்குது. இந்தியாவோட பொருளாதார பங்களிப்பில் 3வது இடத்துல சென்னை தான் இருக்குதுங்க. ஐடி துறையிலும் முக்கியமாக மையமாக சென்னை இருக்குது. தமிழ்நாடு மாநிலத்தின் தலைநகரமாக பல்வேறு கலாச்சாரம் உள்ள மக்கள் கலந்து வாழ்கிற இடமாக இந்த பட்டியலில் இருக்கிறது சென்னை தான் சொல்லலாம்.
இந்த பட்டியலில் மூணாவது இடத்துல கொல்கத்தா இருக்குது. மேற்கு வங்க மாநிலத்தின் பெருமை மிகு தலைநகரம். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்திலே இருந்தே முக்கியமான நகரங்கள் பட்டியலில் கொல்கத்தாவும் இருக்குது. அதோட மக்கள் நெரிசல் அதிகமுள்ள நகரமாகவும் இருக்குது. இங்கே 1,40,00,000 மக்கள் வசிக்கிறாங்க. கிழக்கு இந்தியாவின் செயல்பாடுகளுக்கு மிக முக்கியமான மையமாகவும் கொல்கத்தா தான் இருக்குது. இந்த பகுதியில் கொல்கத்தாவில் மட்டும்தான் விமான நிலையம் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அத்தோட இந்தியாவோட கலை கலாச்சார தலைநகரமாகவும் கொல்கத்தா பார்க்கப்படுது. இந்தியாவிலே அதிக மக்கள் தொகை கொண்ட ரெண்டாவது நகரம் புதுடெல்லி. இந்தியாவோட பழமையான மற்றும் வரலாற்று பெருமை கொண்ட நகரங்கள் ஒன்றாகவும் இந்திய நாட்டின் தலைநகரமாகவும் புதுடெல்லி இருக்குதுங்க. இந்தியாவோட பெருநகரங்களில் ஒன்றா இருக்குது. இந்த நகரத்தில் 1,63,00,000 மக்கள் வசிக்கிறாங்க. இந்த நகரத்தோட பரப்பளவு 573 சதுர மைல். ஒரு நாட்டின் தலைநகரமாக இருந்தும் இந்த நகரத்தோட பெரிய பிரச்சனை மாசுபாடு இருக்குது. அதிக மக்கள் தொகை நெருக்கமும் இதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. அப்போ நாட்டிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நகரம் எதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நீங்கள் நினைக்கிற மும்பை தான். அந்த நகரம் இந்தியாவோட வர்த்தகம் மற்றும் பொருளாதார தலைநகரமும் மும்பையை சொல்கிறாங்க. இந்தியாவோட பொருளாதாரத்தில் மும்பையின் பங்கு முக்கியமானதாக இருக்குதுங்க. பங்கு வர்த்தகத்தின் மையமாகவும் மும்பை இருக்குது. மும்பை பெருநகரத்தின் பரப்பளவு சுமார் 1,681.5 சதுர மைல். இங்கே 1,84,00,000 மக்கள் வசிக்கிறாங்க. இந்தியாவோட மிகப்பெரிய மில்லினியர் பில்லியனர்லாம் இந்த நகரத்தில் தான் இருக்காங்க. ஆக இந்த பட்டியலில் நமக்கு தெரிகிறது எங்கே வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குதோ அந்த நகரத்தில் தேடி மக்கள் போகிறது இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குதுங்க. இப்போவும் அதிக மக்கள் தொகை கொண்ட நகரங்களில் முதல் 4 இடத்துலேயும் 4 பெருநகரங்கள் தான் இருக்குது. தயாரிப்பு துறையும் சேவைத்துறையும் சின்ன சின்ன நகரங்களே அதிகமாக செயல்பட ஆரம்பித்தா இந்த நகர நெரிசலும் மாறலாம். படிப்படியாவது மாற்றம் நடந்தால் நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வேற ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறோம். பை.